வெல்கம் பிடிஎன் சினிமா. ஒரு ஆண்டில் 18 திரைப்படங்களில் ஹீரோவாக நடித்த நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் திரைப்படங்களில் 18 திரைப்படங்களில் எத்தனை திரைப்படங்கள் வெற்றியை கொடுத்திருக்கிறார், எத்தனை திரைப்படங்களில் தோல்வியை கொடுத்திருக்கிறார் என்று தான் நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம். ஒரு வருடத்தில் 18 திரைப்படங்கள் ஹீரோவாக நடித்த நமது கேப்டன். முதல் திரைப்படமாக மதுர சூரன். இந்த திரைப்படம் எம்ஆர் விஜயசந்தர் அவர்கள் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கிறார். இந்த திரைப்படத்தில் நமது கேப்டன் விஜயகாந்த், அனுராதா மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் வாத்தியார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் டிஷர்ட்டை கரெக்டாக எல்லோ கலரில் தன்னோட இதில் போட்டிருப்பார். மிக விரிவுண்டு அந்த திரைப்படத்தில் புரட்சித் தலைவர் அவர்கள் ரசிகராக அந்த திரைப்படத்தில் இருப்பார். மெட்ராஸ் வாத்தியார் அன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் ஓரளவு நார்மலான பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன். இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா 80 நாள் கடந்து ஓடி ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படமாக தான் அமைந்தது. அடுத்த திரைப்படமாக தீர்ப்பு என் கையில். இந்த திரைப்படம் ஜே வி சுந்தர் அவர்கள் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்காரு. இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த், சசிகலா மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. சாதுகாசன் மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருந்தாலும் தீர்ப்பு என் கையில் இந்த திரைப்படமும் பார்த்தீங்கன்னா ஒரு விறுவிறுப்பான ஒரு சுறுசுறுப்பான திரைப்படம் தான். இந்த திரைப்படமும் அன்றைய தேதியில் பார்த்தீங்கன்னா 80 நாள் கடந்து ஓடி திரையரங்குகளில் ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படமாக தான் இந்த திரைப்படமும் சூப்பர் ஹிட் திரைப்படமாக தான் அமைந்தது. அடுத்த திரைப்படமாக வெற்றி. இந்த திரைப்படம் எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கத்தில் இந்த திரைப்படம் வெளிவந்தது. இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த், விஜி மற்றும் தளபதி விஜய் அவர்கள் குழந்தை நட்சத்திரமாக இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பார்கள். இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா வெற்றி திரைப்படம். 100 நாள் கடந்து ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது. பாக்ஸ் ஆஃபீஸிலும் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்த திரைப்படமாக வெற்றி திரைப்படம் அமைந்தது. இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மிக அற்புதமாக ஃபைட் சீனும் பாட்டுவருக்கும் இந்த திரைப்படத்தில் வெற்றி திரைப்படம் ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அமைந்தது. அடுத்த திரைப்படமாக 100வது நாள். இந்த திரைப்படம் இயக்குனர் மணிவண்ணன் அவர்கள் இயக்கியுள்ளார். இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த், மோகன், நளினி மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. சத்யராஜ் அவர்கள் வெள்ளத்தனத்தை இந்த திரைப்படத்தில் மிரட்டியிருப்பார். இந்த திரைப்படம் மிக சிறந்த திரைப்படம். 100வது நாள் மணிவண்ணன் இயக்கத்திலே மிக பிரமாதமான திரைப்படம். இந்த திரைப்படம் 200 நாள் கடந்து ஓடி மிக பிரமாதமாக வெள்ளி விழா கொண்டாடிய, சில்வர் சுப்ளிங் கொண்டாடிய மிக சிறந்த திரைப்படமாக 100வது நாள் திரைப்படம் அமைந்தது. பாக்ஸ் ஆஃபீஸிலே ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்த திரைப்படமாக அமைந்தது. மோகன், விஜயகாந்த் 20 வெள்ளத்தனம் பயங்கரமாக இருக்கும். சில்வர் சுப்ளிங் திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது. அடுத்த திரைப்படமாக வேங்கையின் மைதன். இந்த திரைப்படம் ராமநாதன் அவர் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த், நளினி, பாண்டியன் மற்றும் மோகன் பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. ராமராஜன் போன்ற பல நடிகர்கள் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருந்தாலும் இந்த திரைப்படமும் மிக பிரமாதமாக 200 நாள் ஓடி வெள்ளி விழா கொண்டாடிய மிக சிறந்த திரைப்படமாக இந்த திரைப்படமும் அமைந்தது. வேங்கையின் மைதன் சில்வர் சுப்ளின் திரைப்படம். அடுத்த திரைப்படமாக குழந்தை இயேசு. இந்த திரைப்படம் பி ராஜன் இயக்கத்தில் வெளிவந்தது. கேப்டன் விஜயகாந்த், சரிதா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. குழந்தை இயேசு இந்த திரைப்படம் ஒரு ஃபாதராக நடிச்சிருந்தாலும் இந்த திரைப்படம் அந்த அளவுக்கு ஒன்றும் சரியாக போகலை. ஒரு ஃப்ளாப் திரைப்படமாக தான் இந்த திரைப்படம் அமைந்தது. அடுத்த திரைப்படமாக வெள்ளை புறா 1. இந்த திரைப்படம் கங்கை அமரன் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த், ஊர்வசி மற்றும் நளினி, சுரேஷ் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பாங்க. வெள்ளை புறா 1. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா கங்கை அமரன் இயக்கத்தில் வெளிவந்திருந்தாலும் இளையராஜா இசையில் இந்த திரைப்படம் அவர் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் சரியாக போகலனாலும் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நார்மல் கலெக்ஷன் கொடுத்தது. ஒரு பிலோ அவராஜியான திரைப்படமாக தான் வெள்ளை புறா அமைஞ்சது. அடுத்த திரைப்படமாக நல்ல நாள். இந்த திரைப்படத்தின் இயக்குனர் தியாகராஜன் அவர்கள் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கார். இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த், நளினி, தியாகராஜன் மற்றும் விஜய் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா 100 நாள் கடந்து ஓடி நல்ல ஒரு வெற்றியை கொடுத்தது. நல்ல நாள் திரைப்படம் மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுத்தது. அந்த சைத்தில் பார்த்தீங்கன்னா தியாகராஜனும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் தன்னோட ஃபைட் சீன்லாம் பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு திரைப்படம், சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைந்தது. அடுத்த திரைப்படமாக மாமன் மச்சான். இந்த திரைப்படத்தின் இயக்குனர் ராமநாராயணன் அவர்கள் இயக்கியிருக்கிறாரு. இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த், ஊர்வசி மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. மாமன் மச்சான் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி கலந்த ஒரு குடும்ப திரைப்படமாக இருந்தாலும் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா அண்டைய தேதியில் பார்த்தீங்கன்னா 75 நாள் கடந்து ஓடி பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல ஒரு கலெக்ஷனை கொடுத்துருக்குது. இந்த திரைப்படமும் ஒரு ஆவரேஜான திரைப்படமாக தான் மாமன் மச்சான் திரைப்படம் ஒரு ப்ளோ ஆவரேஜ் திரைப்படமாக அமைந்தது. அடுத்த திரைப்படமாக வீட்டுக்கொரு கண்ணகி. இந்த திரைப்படம் எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த், நளினி மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பாங்க. வீட்டுக்கொரு கண்ணகி இந்த திரைப்படத்தில் ஒவ்வொரு வசனமும் அனல் பறக்க கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இளமையில் பேசியிருப்பார். பாட்டும் நல்லாயிருக்கும். இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிட் திரைப்படமாக தான் அமைந்தது.
அடுத்த திரைப்படமாக சபாஸ். இந்த திரைப்படம் ராமநாராயண் அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்தது. இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த், சசிகலா மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. சபாஸ் திரைப்படம் ஒரு சிறந்த திரைப்படமாக அமைந்தது. பாக்ஸ் ஆஃபீஸ் நல்ல கலெக்ஷன் கொடுத்து 100 நாள் கடந்து ஓடி ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது. சபாஸ் திரைப்படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட், ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. அடுத்த திரைப்படமாக நாளை உனது நாள். இந்த திரைப்படம் ஏ ஜெகநாதன் இயக்கத்தில் வெளிவந்தது. கேப்டன் விஜயகாந்த், நளினி, சத்யராஜ் போன்ற பலர் நடித்திருப்பாங்க. சத்யராஜ் அவர்கள் தன்னோட வில்லத்தனத்தை காமிச்சிருப்பார். இந்த திரைப்படத்தும் பார்த்தீங்கன்னா 75 நாள் கடந்து ஓடி ஒரு நல்ல ஒரு வெற்றியை கொடுத்தது. பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நார்மல் கலெக்ஷன் கொடுத்த திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது. ஒரு பிலோ ஆவரேஜான திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது. அடுத்த திரைப்படமாக சத்தியம் நீயே. இந்த திரைப்படத்தின் இயக்குனர் பி மாதவன் இயக்குள்ளார். இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த், விஜய் மற்றும் பலர் நடித்திருப்பாங்க. இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இளமையில் இருக்க ஒரு கரசரமான பேச்சு. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா 75 நாள் கடந்து ஓடி பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நார்மல் கலெக்ஷன், ஒரு ஆவரேஜான ஒரு ஹிட்டை கொடுத்த திரைப்படமாக தான் இந்த திரைப்படம் அமைந்தது. சத்தியம் நீயே ஒரு ஆவரேஜான திரைப்படம் தான். அடுத்த திரைப்படமாக இது எங்க பூமி. இந்த திரைப்படத்தின் இயக்குனர் எம் கர்ணன். இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த், பிருந்தா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு விடுதலை போராட்ட தியாகியாக நடிச்சிருந்தாலும் கேப்டன் விஜயகாந்த் விடுதலை புலிக்காக இந்த திரைப்படத்தை நடிச்சிருப்பாங்க. மிக பிரமாதமான பாட்டெல்லாம் அந்த திரைப்படத்தில் இருக்கும். அன்றைய தேதியில் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஓரளவு எதிர்பார்த்த அளவுக்கு சரியாக இந்த திரைப்படம் அமையலை போல ஒரு நார்மலான ஒரு ஹிட்டை கொடுத்த திரைப்படமாக தான் இந்த திரைப்படம் அமைந்தது. அடுத்த திரைப்படமாக வைதேகி காத்திருந்தாள். இந்த திரைப்படம் ஆர் சுந்தரராஜன் இயக்கத்தில் வெளிவந்தது. இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த், ரேவதி மற்றும் ராதா ரவி போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருந்தாலும் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஆர் சுந்தரராஜன் இயக்கத்தில் இந்த திரைப்படம் அதிக நாள் ஓடி மிக பிரமாதமாக கோல்டன் சூப்ளை திரைப்படமாக அமைந்த திரைப்படம் தான். இந்த திரைப்படம் 500 நாளில் ஓடி இருக்குன்னு சொல்கிறாங்க திரையரங்கில். மிக பிரமாதமாக வெள்ளிவிழா கொண்டாடிய மிக சிறந்த திரைப்படமாக இந்த திரைப்படம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு அமைந்தது. வைதேகி காத்திருந்தால் சில்வர் சூப்ளின் கோல்டன் சூப்ளின் திரைப்படம். அடுத்த திரைப்படமாக குடும்பம். இந்த திரைப்படம் எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த், சுஜாதா மற்றும் பலர் நடித்திருப்பாங்க. இந்த திரைப்படம் ஒரு எதிர்முதிருமாக தான் இருக்கும். ஒரு குடும்ப திரைப்படமாக இருந்தாலும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு பிலோ ஆவரேஜான திரைப்படமாக தான் குடும்பம் திரைப்படம் அமைந்தது. இந்த திரைப்படம் ஃப்ளாப் திரைப்படமாக தான் குடும்ப திரைப்படம் அமைந்தது. அடுத்த திரைப்படமாக ஜனவரி 1. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா மணிவண்ணன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த், சுலானா மற்றும் பலர் நடித்திருப்பாங்க. சத்யராஜ் போன்ற பலர் நடித்திருந்தாலும் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா 100 நாள் கடந்து ஓடி ஒரு வெற்றியை கொடுத்தது. பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்த திரைப்படமாக தான் அமைந்தது. ஜனவரி 1 திரைப்படம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு நல்ல ஒரு திரைப்படமாக அமைந்த திரைப்படம் ஜனவரி 1 திரைப்படம். ஒரு பிலோ ஆவரேஜ் திரைப்படமாக தான் இந்த திரைப்படமும் அமைந்துள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு வருடத்தில் 18 திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு. அது வெற்றி தோல்வி என்று ஒரு 4-5 படத்தை கொடுத்துருக்காரு. 4 தோல்வி, வெற்றி படங்கள் அதிகமாக கொடுத்துருக்கிறார். சில்வர் சுப்ளிங் திரைப்படங்கள் என்று 5 திரைப்படங்களை கொடுத்துருக்காரு. ஒரு வருடத்தில் அதிகமாக வெற்றியும் தோல்வியும் கொடுத்த திரைப்படம் வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஸ்டோரி.